வணக்கம். நம்பச்சாதலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீதிமன்றம் சில அதிரடி உத்தரவுகளை தீர்ப்புகளை சொல்லுது. அது வெகுஜன மக்களுக்கு வந்து பாராட்டும் வகையில் பல நேரங்களில் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு தீர்ப்பு இப்போ இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. அதாவது ஒரு இடத்தை வந்து கோயம்பேட்டில் இருக்குது, அந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இடத்தை மெட்ரோ நிறுவனம் கையகப்படுத்தியது. அந்த நிலம் இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமிக்கு சொந்தமானது. அவங்க அப்பா மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார், ஆற்காடு வீராசாமி, உங்களுக்கு தெரியும். நிறைய தடவை மினிஸ்டராக இருந்தார். கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது, இந்த குடும்பமே நெருக்கம். அதனால தான் அவங்க பையன் டாக்டர் கலாநிதிக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. குடும்பத்திலே ரொம்ப முக்கியமான ஆள் அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெட்ரோ நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் மருத்துவமனை கட்டி வச்சுருக்காராங்க கோயம்பேட்டில். அதுக்கு அருகாமையில் இருக்குது, வணிக பயன்பாட்டில் இருக்குது. அந்த நிலத்தை 2011 நீங்கள் ஒப்படைக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் கேஸ் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வழக்கு வரும்போது நீதியரசர் கேட்ட கேள்வி, அது கிராமநத்தம். கிராமநத்தம் யாருக்கு அப்படின்னா, ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம். அதுவே அரசாங்க பயன்பாட்டுக்குன்னா காலி பண்ணி ஆகணும். இப்போ கூட சமீபத்தில் கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் ஆக்கு ஏற்கனவே கிராமநத்தமாக இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டில் இடம் கொடுத்தாங்க. செம்மஞ்சேரி நிறைய சொல்லிகிட்டே போனால், நிறைய கண்ணகி நகர், இப்போ வந்து இங்கே கூட ஈசிஆரில் ஒரு இடம் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அரசாங்க பயன்பாட்டுக்கு தேவைன்னா எல்லா இடமும் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 25 சென்ட் 26 சென்ட் இடம் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினதே தப்பு, அது கிராமநத்தம். இன்னும் குறிப்பாக இவங்க அப்பா அமைச்சர், இவர் எம்பி. அப்போ இவர்கள் ஏழைகள் இல்லை. ஏழைகள் இல்லாத ஒருத்தர் கிராமநத்தத்தை இவ்வளோ நாள் பயன்படுத்திகிட்டு இருக்காரு, இதை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்போ நமக்கு கேள்வி எழுதுனா, ஏற்கனவே கோயம்பேடுன்னு உடனே ஞாபகத்துக்கு வர்றது விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபம், அவருடைய ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸை இடித்து அந்த இடத்துல மேலே வந்து பாலம் கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதற்காகத்தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு, முடியல. இன்னைக்கு கூட பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க, எங்கள் மண்டபத்தை திட்டமிட்டு இடித்தது திமுக, டிஆர் பாலு அவர்கள்ட்ட சொன்னோம், அப்புறம் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், இல்லை இல்லை கண்டிப்பாக வேணுங்கிறதுனால இடித்தோம், அதனால் எங்களுக்கு 15-20 கோடி ரூபா நஷ்டம், அதனாலே கேப்டன் உடைஞ்சு போயிட்டாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இது நம்ம விஜயகாந்த் கட்சியினர் சொல்ல, தன்வினை தன்னை சொல்லும், எங்களுக்கு பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்கன்னு குறை சொல்லாமல், ஒரு உயர் பருப்பில் இருக்கவங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க, இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி வந்து ஆற்காடு வீராசாமி அவர்கள் அவங்க பையன் ஒத்துக்குனாலும் ஒத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கிறது ஓரளவுக்கு அது மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு உயர்நீதிமன்றம் சொல்கிறவங்களுக்கு ஏழைகள் இல்லை, மிக மிக பெரிய பணக்காரர்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை, அவர்களும் அதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நிறையா பேச்சுக்கள்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் அவ்வளோ நல்லா பேசினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கேட்குற நீதிமன்றம் கேட்குற வார்த்தை, சமூக நீதி காவலர்கள்னு மேடைக்கு மேடை பேசுகிறீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டீங்கிற கேள்வி திமுக மத்தியில் விட்டுருங்க. வெகுஜன மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க என்ன சேர்க்கும், என்னங்க திமுக காரங்க இப்படி பண்ணுறாங்க, அதாவது திமுக ஸ்டாலினும் உதயநிதியும் அதை பண்ணல, எம்பி ஒருத்தர் பண்ணதுக்கு திமுக மேலே தான் வரும். திமுகனாலே இப்படி தாங்க, கட்சிக்காரங்களே இப்படி தாங்க, பாருங்கள் இடத்த ஒன்று பிடிச்சிக்கிறது இவங்களுக்குன்னா ஒன்று. இதே ஏழைகள்னால் என்ன பண்ணுவீங்க, கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும் 4 பேர் போராட்டம் பண்ண வருவாங்க, அதையும் இல்லை இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சின்னு காலி பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சின்னு சொல்கிறாங்களே, இவர்களுக்கு யார் தான் கடிவாளம் போடுவது? உயர் நீதிமன்றம் அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்குங்க. ஏன்னா இப்போ மீடியாலாம் நிறையா வந்ததுனால எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், சரியா தப்பா? ஒரு இடம் எதனா இவங்களுடைய தகுதிக்கு அந்த இடம்லாம் ஒன்றுமே இல்லை. ஏகப்பட்ட மாட மாளிகைகள், கோபுரங்கள் உள்ளவர்கள் எல்லாருமே, இன்றைக்கி பெரும்பாலனை எல்லா அரசியல்வாதியும் கம்யூனிஸ்ட்டை தவிர நம்ம நினைக்கிறோம், எல்லா அரசியல்வாதிகளும் ஓரளவுக்கு ஏழைகள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் ஏழைகளையும் தாண்டி சில பேர்லாம், சில பேரில் பல பேர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்க காரை 1.5 கோடி 2 கோடி தான். சாமானிய மக்கள் 1000 ரூபா படத்தை வாங்குறதுக்கு எத்தனை ரசீது எவ்வளோ கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபா, இந்த 1000 ரூபா ஒரு மாதம் இந்த பணத்துக்கு எவ்வளோ விளம்பரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஏழை மக்களுக்கு பதிலளிக்க அதில் மாற்றத்தில் 1000 ரூபாங்கிறது பணம் தான். ஆனாலும் இந்த 1000 ரூபா கூட ஒருவருக்கு பெரிய பணம். ஆனால் சாதாரணமாக 3 கோடி 4 கோடிக்கு கார் இருக்கவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் கூட இறங்கி வரல அப்படிங்கும்போது பார்க்கக்கூடிய வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்லிட்டு நம்ம ஏழைகள் ஏழைகளாக இருக்கார்கள், பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கட்டார்கள், அந்த பணக்காரர்கள் இருக்கிட்ட நம்ம நம்மளுடைய உரிமையை கூட செயல்படுத்த முடியாமல் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு பாமரன் வந்து வழக்காடு மன்றத்துக்கு போனால் வழக்கு போட்டுக்கிட்டு இறுகி நிலுத்து அவனை வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் வழக்கறிஞர் இல்லாமல் ஜெயிலுக்கு போயிடுறான்.
அதே பணக்காரர்கள்லாம் வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்கி, வெயிலுக்கு மேலே வெயில் வாங்கி, ஒரு நாளைக்கு 20 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம், 40 லட்சத்துக்கெல்லாம் வழக்கறிஞர் கொண்டு வந்து, நம்ம தமிழ்நாட்டில் உதாரணம் சொல்லவேனா எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ தெலுங்கானா ஆந்திராவில் என்ன நடக்குது, சந்திரபாபு நாயுடுக்காக வழக்காடு வந்தவருடைய ஒரு நாள் ஃபீஸ் 50 லட்சம்ங்கிறாங்க, ரோஜா அவர்கள் 1.5 கோடி கொடுத்து கூட்டு வந்தாங்கிறாங்க, இவ்வளோ கோடிகள்லாம் இவங்களுக்கு எப்படி வந்தது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி, சமூக நீதி காவலர்கள்னு சொல்கிற நீங்கள் இந்த இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டீங்களேங்கிறது மிக மிக அழுத்தமாக மனதில் தைக்கக்கூடிய வார்த்தை. இது மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இது தனி கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு மட்டும் பொருந்தும் இல்லை, அவர்களை நம்ம தாக்கவில்லை, உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை சொன்னதுனால முன்னெடுக்கிறேன். இது போல பலரும் இருக்கிறார்கள், ஒருவேளை கவனக்குறைவாக அவர் நாலேஜுக்கு வராமல் கூட இருந்ததான் நமக்கு தெரியல. ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்காக ஒரு நிலம் ஒதுக்கப்பட்டதுனால நீங்களே சொல்கிறீங்களா, மக்களுக்கு நல்லதுனா சில சங்கடங்களை, தனி மனித சங்கடங்களை பொறுத்து கொள்ள வேண்டுங்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கவங்க, உதய எம்எல்ஏ எம்பியாக இருக்கவர்கள், அவர்களே தானாக இடம் விட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எவ்வளோ பேர் அவங்களுடைய இடத்தெல்லாம் ஈசியம் சொத்தெல்லாம் கல்வி நிறுவனங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்த வரலாறு எவ்வளவோ உண்டு, அவங்க பேரெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுக்கு இது வந்து பெருமை சேர்க்காது, இழுக்குத்தான் சேர்க்கும். இது வெளியில் போகக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போவோம் இந்த விஷயம் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும். ஒரு பக்கம் மகளிர் திட்டம் இன்னைக்கு முதலமைச்சர் பெருமையோடு தொடங்கி வைக்கிறார், இன்னொரு தடவை இந்த செய்தி வருது, அப்போ வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பார்ப்பாங்க, என்ன சொல்கிறதுன்னு புரியல, இந்த விஷயம் மாற வேண்டும். அதாவது பொதுப்பணிக்காக ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது அதனால் அது தனி மனிதனுடைய, ஏழை மக்கள்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி உயர்தட்டு மக்களாக இருக்கவங்களே இப்படி பண்ணும்போது தான் ஆச்சரியமா. ஏன்னா ஏழை மக்கள் வீடு இல்லாதவங்க வேற என்ன பண்ணுவாங்க, அவங்க திருவிழா உட்காடுறாங்களையும் நம்ம அடித்து வரட்டுறோம், நீதிமன்றத்துக்கு பேர் சொல்லி கொடுத்தே ஆகணுங்கிறோம். இந்த மாதிரி பணக்காரங்க வாய்தா 2011 போட்ட கேஸ் இன்னும் இழிலும் நிலுக்குது. ஏன் இது கிடைச்சதுன்னா மெட்ரோ நிர்வாகங்கிறாங்க, அவ்வளோ போராட முடிஞ்சது. இதை ஏழை மக்கள்லாம் என்ன பண்ண முடியும், மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.